அஜித்துக்கு ஜோடியாக வித்யா பாலனை நடிக்க வைக்க இன்னும் முடிவெடுக்கவில்லை. டைரக்டர் வீரம் சிவா. கார்த்தி நடித்த சிறுத்தை படத்தை இயக்கியவர் சிவா. முன்னதாக தெலுங்கில் சில ஹிட் படங்களை இயக்கி வந்த இவர் அஜித்திடமும் கதை சொல்லி ஓகே வாங்கி வீரம் படத்தை இயக்கினார். அப்படம் அஜித்துக்கு கமர்ஷியல் ஹிட்டாக அமைந்ததால் அடுத்தபடியாகவும் சிவாவிடம் அவர் ஒரு கதையை கேட்டிருப்பதாக செய்தி பரவியிருக்கிறது. இந்த நிலையில் அந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக தற்போது இந்தியில் அதிரடி படங்களை கொடுத்து வரும் வித்யா பாலன் நடிப்பதாகவும் செய்திகள் வெளியாகி கூடுதல் பரபரப்பினை கூட்டியிருக்கிறது. ஆனால் இதை பற்றி டைரக்டர் சிவா கூறுகையில், அஜித்திடம் நான் சில கதைகளை சொன்னேன், அதில் ஒன்றை அவர் ஓகே செய்து ஸ்கிரிப்டை நன்றாக ரெடி பண்ணுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அதனால் தற்போது வித்தியாசமான காட்சிகளை வசனங்களை கோட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணும் முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் கதாநாயகியாக இந்த நடிகை யாராவது நடிக்க வைக்கலாம் என்று பரிசீலனை செய்த போது வித்யா பாலனின் பெயரையும் எடுத்துக்கொண்டோம். ஆனால் இந்த படம் குறித்து இன்னும் அவரை அணுகவில்லை. கதை சம்பந்தப்பட்ட வேலைகள் முடிந்து அஜித் சார் கால் செட் கொடுத்த பிறகுதான் அந்த தேதிகளை பொறுத்து எந்த நடிகை கிடைக்கிறாரோ அவரை வைத்து படப்பிடிப்பு நடத்துவோம். அதனால் அஜித்துக்கு ஜோடியாக வித்யா பாலன் நடிக்கிறார் என்பது இன்னும் முடிவெடுக்கப்படாத செய்திதான் என்கின்றார் டைரக்டர் சிவா.